எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன மேடம், சொல்லுங்க மேடம். நான் மகேஷை பார்க்கணும், ரூம் நம்பர் சொல்ல முடியுமா? சாரி மேடம், இங்கே தான் தங்கியிருந்தார். ஃபாரின் ப்ரோக்ராம் விஷயமா 2 டேஸ் முன்னாடி தான் மேடம் வெக்கேட் பண்ணார். அவர் திரும்பி எப்போ வருவார் தெரியுமா? சாரி, அது தெரியாது மேடம். வேணும்னா அவருடைய பர்சனல் மொபைல் நம்பர் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுங்க சார். 9947. வாடி போல. என்னடி என்னாச்சு? என்ன பதில் சொல்ல போறோம்? ஏய் சிந்து, என்னாச்சு? என்னடி ஆச்சு கேக்குறல்ல, சொல்லு. நைட் ஒர்க்க முடிச்சுட்டு லேட் நைட் சாப்பிட்டதால ஃபுட் டைஜஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓ, ஃபுட் டைஜஸ்ட் ஆகாதனால தான் வாந்தியா? நான் கூட வேற ஏதோ நினைச்சேன். சிந்து, என்னாச்சு? நிவேதா, இவங்க உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமா டாக்டர். கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? நிவேதா, உங்க ஃப்ரெண்டு கன்சீவ் ஆயிருக்காங்க. இந்த விஷயத்துல மட்டும் இந்த காலத்து பொண்ணுங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. ஹலோ. ஹலோ, நான் சிந்து பேசுறேன். ஹலோ டார்லிங், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நேர்ல சொல்லணும். ஃபாரின் ப்ரோக்ராம்ல இருக்கேன், ஃபோன்லயே சொல்ல. மகேஷ், நான் கன்சீவா இருக்கேன். கங்க்ராட்ஸ். விளையாடாத மகேஷ், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஹே, நானும் சீரியஸா தான் சொல்றேன். டாக்டர், நான் கன்சீவா இருக்கேன்னு சொன்னதுல இருந்து எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப சிம்பிள் சிந்து, நீ கன்சீவா இருக்கேன்னு சொன்ன டாக்டர் கிட்ட போய் கருவை களைச்சிரு. சின்ன குழந்தை மாதிரி பயந்துகிட்ட கால் பண்ணி ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? மாடர்ன் லைஃப்ல இதெல்லாம் சகஜம். என்னடா சொல்ற? நான் மட்டும் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசுறேன்? உன் சம்மதத்தோட தான் நடந்திருக்கேன். டேக் இட் ஈஸி, அபார்ஷன் பண்ணிட்டு கால் பண்ணு. மகேஷ், மகேஷ், என்ன சொன்ன மகேஷ்? அபார்ஷன் அவன் பண்ண சொல்றே, அதேதான் நானும் சொல்றேன். அபார்ஷன் பண்ணிடு. என்னடி நீயும் அவனு மாதிரியே பேசுற? என்ன பண்ண சொல்ற? பொண்ணுங்கன்னா பொண்ணுங்களுக்கு உண்டான லிமிட்டோட இருக்கணும், இல்லனா இப்படிதான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து புலம்பிட்டு இருக்கணும். இது என்னைய அறியாம நடந்துச்சுன்னு நான் போய் சொல்லி வாக்குவாதம் பண்ண விரும்பல. இது நான் விரும்பிதான் நடந்துச்சு. தப்போ ரைட்டோ, இதுல எனக்கும் பங்கு இருக்கு. அதனால இந்த குழந்தைய பெத்து வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் பேசுறதுக்கு தான் கரெக்டா இருக்கும், பட் லைஃப்க்கு சரிப்பட்டு வராது. எனக்கு எவ்வளவு கஷ்டமோ அவமானமோ வந்தாலும் பரவாயில்ல,
என் முடிவு மாத்திக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு நீ என் கூட இருந்து ஃப்ரெண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும். கண்டிப்பா சிந்து, நான் கூட குந்தி தேவி மாதிரி குழந்தைய ஆத்திர தூக்கி போடலான்னு சொன்னேன், ஆனா நீ தமயந்தி மாதிரி தலையில சுமக்கணும்னு சொல்ற. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் குழந்தைய வளர்க்க பெரியலாக்க வேண்டியது என்னோட கடமை. நல்லவனை விட நல்லவன் மாதிரி நடிக்கிறவனை தான் இந்த பொண்ணுங்க நம்புறீங்க. லவ் மேல வைக்கிற நம்பிக்கைய ஃப்ரெண்டு மேலேயே வைக்கலாம் இப்படிதான். எல்லாரும் மாதிரி நானும் உன்னை கேள்வி கேட்டு உன் மனசை நோகடிக்க விரும்பல. நீ எவ்வளவு சொல்லியும் நான் அதை கேட்கல பாரு. அதுதான் நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. முடிஞ்சு போன விஷயத்த முடிச்சு போடுறதுனால மட்டும் சரியாக போறதில்ல. இந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நீ என் காலேஜ் லைஃப்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும் இல்லாம எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க, அதுக்கு நன்றி கடனா நான் உனக்கு உதவி செய்ய ஆசைப்படுறேன். நான் அவமானப்பட்டு வாழறதே என் பையனுக்கு நான் தான் அப்பான்னு மகேஷ சொல்ல வைக்கதான். உன் பையனை மியூசிக் ஃபீல்ட்ல பெரிய ஆளாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மொத்த பணமும் வசூல் ஆகுதோ இல்லையோ, ஒரு ரூபாய் மட்டும் ரெக்கவர் ஆகுன எப்படி? இப்படி